தமிழகத்தில் பயங்கரவாதிகள் செயல்பாடு மற்றும் நடமாட்டத்தை முன்கூட்டியே கண்டறிந்து அதை கட்டுப்படுத்த போலீஸ் துறையில் உளவு பிரிவு உள்ளது. உளவுத்துறை தகவல் சேகரித்து கொடுத்தாலும் உள்ளூர் போலீசார் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுக்க முடிவதில்லை. கோவை கார் குண்டுவெடிப்பு குறித்து உள்ளூர் போலீசாருக்கு தகவல் அனுப்பப்பட்டது. ஆனால் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கவில்லை. இதன் தீவிரத்தை உணர்ந்து தமிழகத்தில் ஏடிஎஸ் எனப்படும் பயங்கரவாத தடுப்பு படை உருவாகிறது. உளவு பிரிவுக்குள் இயங்கி வரும் கியூ பிரிவு மற்றும் சிறப்பு பிரிவு போலீசார் சேகரிக்கும் அனைத்து தகவல்களும் இனி ஏடிஎஸ் பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த தகவல்களை அவர்கள் தீவிரமாக விசாரிப்பார்கள். தகவல்களில் உண்மை இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஏடிஎஸ் பிரிவினரும் பயங்கரவாத செயல்பாடுகள் குறித்து தகவல் சேகரித்து நேரடியாகவே நடவடிக்கை எடுப்பார்கள். உள்ளூர் போலீசார் சாதாரண வழக்கில் ஒருவரை கைது செய்து விசாரணைக்கு பின் பயங்கரவாத செயல்பாடு இருந்தால் அந்த வழக்கை ஏடிஎஸ் பிரிவுக்கு மாற்றுவார்கள். சிபிசிஐடி போலீஸ் போல ஏடிஎஸ் ஒரு தனி பிரிவாக இயங்கும். சென்னையில் அதன் தலைமையகம் இருக்கும். அதற்கு என தனி போலீஸ் படை இருக்கும். அதன் தலைவராக ஏடிஜிபி அல்லது ஐஜி அந்தஸ்தில் இருப்பவர் நியமிக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.